வணக்கம் விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. என்னோட பேர் வந்து கங்கா. இன்றைக்கு லைவ் வீடியோவில் உங்களை காட்டப்போது வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஸ்டாக் ட்ரேடிங் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணு. இதில் எக்ஸாம்பிள் வீடியோ லைவில் காட்டப்போது வந்து பிரிட்டானியோட ஷேர் தான். இங்கே பாருங்கள், இது வந்து ரியல் டைம் மார்க்கெட் வேல்யூ 4985. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு க்ரீன் அப்பேர் இருக்குது. க்ரீன் அப்பேர் வந்து பை சிக்னல், ரெட் வந்து செல் சிக்னல். சிக்னல் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். சிக்னல் கிடக்குது அந்த சேம் டைமில் இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் நம்ம ஸ்க்ரீனில் வரும். அந்த அலர்ட் மெசேஜ் எழுதி காட்டுத்தறியும் எந்த ரேட்டில் நம்மளை பை பண்ண, எந்த ரேட்டில் செல் பண்ணும். அந்த சேம் டீட்டெயில்ஸ் இங்கே கூட மென்ஷன் ஆகிடும். பிரிட்டானியாவிலே இந்த விண்ட்ராடே சார்ட் தான். நமக்கு பை வந்த லெவல் வந்து 4933. டைம் இருக்குது, டேட் இருக்குது. இப்போ பார்த்துருந்தா 53 points மார்க்கெட் ஏறி போயிருக்கு. அண்ட் டார்கெட் எல்லாமே அச்சீவ் ஆயிருக்கு. டார்கெட் 3 அச்சீவ். இங்கே பாருங்கள், ஸ்டார்டஸில் நமக்கு அதை பார்க்கலாம். அப்போ நமக்கு சிக்னல் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் சொல்லித்தரும். ட்ரேட் எடுக்கிற முன்னாடியே நம்ம கன்ஃபர்மேஷன் செக் பண்ணலாம். இப்போ சிக்னல் கன்ஃபார்ம் ஆயிருந்தால் கண்டிப்பாக ஒரு 80-90% அக்ரோசி இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜியில் கிடச்சிடும். இது எப்படி கன்ஃபர்மேஷன் செக் பண்ணால் ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒரு செல் பை சிக்னல் கிடச்சிருந்தாலே, இப்போ ஆல்ரெடி நமக்கு மார்னிங்கில் பை சிக்னல் கிடச்சிருக்கு. இது கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் இந்த ஆரோ வீணதுக்கு அப்புறம் கீழே பாருங்க, அந்த ஆரோக்கு கீழே ஒரு பார் இருக்குது. ஓரோ கேண்டில் ஓரோ பார் ஃபார்ம் செய்யும். அந்த பார், அந்த ஆருக்கு கீழே உள்ள பர்டிகுலர் பார் வந்து க்ரீன். அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ப்ரைஸ் வந்து பை ஜோனாக இருந்தாலும் ஓகே, அந்த கன்ஃபர்மேஷன் பார்க்கிட்ட ஓகே இருக்குது. டைரெக்டாக உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ சிக்னல் வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட சொல்லித்தரலாம். சிக்னல் கிடச்சதுக்கு அப்புறம் கீழே இப்போ ஒரு பை சிக்னல் இருந்திருந்தாலும் கீழே வந்த பார் க்ரீன் அண்ட் ப்ரைஸ் வந்து பை ஜோனாக இருந்தாலும் சிக்னல் கன்ஃபார்மாக இருக்குது. அப்படி தான் நமக்கு ஒரு செல் சிக்னல் இருந்திருந்தாலும் வைஸ் வேர்ஸ் தான். இப்போ சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் ரெட், ஆரோ கிடச்சதுக்கப்புறம் கீழே பார் வந்து ரெட் அண்ட் ப்ரைஸ் அந்த டைமில் செல்ஸ் ஒன்றா இருந்தாலும் சிக்னல் கன்ஃபார்மாக இருக்குது. இப்போ இது பார்த்துருந்தாலும் நமக்கு இது ஒயிட் வேர்ட்டிங்கலாக இருக்குது. அது வந்து டே செப்பரேஷன். சிந்தைக்கு நமக்கு மார்னிங்கில் ஒரு பை சிக்னல் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி அது கன்ஃபார்மாக இருக்குது, ஏறி போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நமக்கு எஸ்டர்டே ஒரு செல் கிடச்சிருக்கு. அப்போ உங்களை இங்கே கீழே பாருங்க, அந்த பார் இல்லையா, கன்ஃபார்ம் இல்லையா, தட் மீன்ஸ் அந்த சிக்னல் ஃபேக் சிக்னல். அப்போ நம்ம இங்கே கன்ஃபர்மேஷன் செக் பண்ண நமக்கு ஃபேக் சிக்னல்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால ஒரு 80-90% அக்ரோசி கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கிடச்சிடும். இந்த சேம் ஸ்டார்டிங் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக்கு ட்ரேட் பண்ணலாம். அண்ட் கமோடி மார்க்கெட் இருக்குது, ஃபோரெக்ஸ் இருக்குது, கிரிப்டோ மார்க்கெட் இருக்குது. எல்லாமே நமக்கு சேம் ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் பண்ணலாம். நமக்கு அது டைம் ஃப்ரேம் செட் பண்ணலாம் ஆப்ஷன் இருக்குது. நமக்கு இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடிங், ஸ்கேல்பிங் எந்த டைம் ஃப்ரேம் வேணும் அந்த டைம் ஃப்ரேம் நமக்கு இந்த செட் பண்ணலாம். இப்போ பார்த்துருந்தா இங்கே நமக்கு ஒரு ரெட் ஸ்டார்ஸ் கூட இருக்குது, அது வந்து ரெசிஸ்டன்ட் லெவல். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளூ ஸ்டார்ஸ் இருக்குது, அந்த சப்போர்ட் லெவல். நமக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாமே காட்டித்தரும். சிக்னல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். சைடுவே இருந்திருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கேண்டில் கலர் கூடி சேஞ்ச் பண்ணி காட்டுத்தரும். ஸோ ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஒன் டே டெமோ உங்களுக்கு உங்களோட சிஸ்டத்தி ஒன் டே ட்ரையல் பார்க்கலாம். கீழே அந்த நம்பர் இருக்குது, வீடியோ எடுத்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்கள். அங்கே கஸ்டமர்ஸ்ன ரிவ்யூஸ் இருக்குது, பிஎன்எல் டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னுடைய வாட்ஸ்அப்ன லிங்க் கூட இருக்குது. டைரெக்ட் கிளிக் பண்ணுங்கள், டைரெக்ட் சேனலில் வந்து உங்களுக்கு டெமோ ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.